வாடகைக்கு சரிசமமாக மின் கட்டணங்களை செலுத்தக்கூடிய நிலைமைக்கு இன்று ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்சியினுடைய ஒரு அவலமே என்னன்னு கேட்டா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்னென்னவெல்லாம் அவர்கள் எதிர்த்தார்களோ என்ன சொன்னார்களோ அதற்கு முற்றிலும் மாற்றாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சீமானவர்கள் நன்றாக பேசக்கூடியவர். அவரோட பேச்சுக்கு எங்கிட்ட அர்த்தம் கேட்டீங்கன்னா அது எனக்கு சொல்றது கஷ்டம். இன்னைக்கு இந்த வசனம், நாளைக்கு அந்த வசனம், அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வரும். அவரே ஒரு கதை வசனகர்த்தாவில் ரொம்ப சிறப்பாக ஒரு படத்துல வந்து படத்தை உருவாக்கக்கூடியவர். எனக்கு சூப்பர் ஸ்டார்னா எனக்கு வேற தான் சூப்பர் ஸ்டார். எனக்கு சினிமா நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் இல்லைங்க. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் அங்கன்வாடி கட்டிடங்களை புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று போடப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே என் மண் என் மக்கள் யாத்திரை மக்களுடைய அமோக வரவேற்பை பெற்று நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. சமுதாயத்தினுடைய பலதரப்பட்ட மக்களை சந்திப்பதற்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிவதற்கும் இது ஒரு மிக நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அவை மட்டுமில்லாமல் கிராமப்புறங்களிலே கூட பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்களில் பயன்பெற்றவர்களை சந்திப்பதற்கும் இந்த திட்டங்களினால் எப்படியெல்லாம் மாற்றங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்பதை எடுத்து கூறுவதற்குமே இந்த யாத்திரை பாரதிய ஜனதா கட்சிக்கு பலனளிப்பதாக இருக்கிறது. முதல்ல இது வந்து நடைப்பயணம் அப்படின்னு எங்கேயுமே கட்சி சொல்லலை. ஆரம்பத்தில் நாங்கள் வந்து அதை நடைப்பயணமாக திட்டமிட்டால் கூட இந்த யாத்திரை அப்படிங்கிறது மக்கள் நெருக்கமாக இருக்கின்ற பகுதிகளில் நடைப்பயணமாகவும் மற்ற இடங்களிலே வாகனம் வாயிலாக செல்வது தான் இதனுடைய திட்டம். அதனால் நடைப்பயணம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே நடைப்பயணமாக அப்படிங்கும்போது இந்த குறிப்பிட்ட நாட்களில் தமிழகம் முழுக்க எல்லா தொகுதியுமே வந்து முடிக்க முடியாது. அந்த அடிப்படையில் மக்கள் நெருக்கமாக இருக்கின்ற இடங்களில் நடைப்பயணமாகவும் இரவு நேரங்களில் அடுத்த ஊருக்கு செல்வதற்கு இதுக்கெல்லாமே வந்து வாகனத்தையே ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வாகனத்தில் இருந்தபடி மக்களிடம் உரையாற்றுகிறார். அதனால் இது சொகுசு பயணம் அப்படின்னு சொன்னால் எல்லா அரசியல் கட்சிகளுமே அரசியல் தலைவர்களுமே அவங்க வாகனத்தில் தான் வந்து போயிட்டுருக்குறோம் ஒவ்வொரு நாளும். அதனால் வாகனங்கள் இல்லாமல் மக்களை சந்திக்கிறதுங்கிறது இயலாத காரியம். அதனால் இதை வந்து நீங்கள் யாத்திரை அப்படின்னு சொன்னால் இதை வந்து வெறுமனே வந்து நடைப்பயணம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்கள் குறிப்பாக மின்சார கட்டணத்தை பார்த்தீங்கன்னா இன்று உயர்த்தி இருக்கக்கூடிய மின்சார கட்டணம் ஒவ்வொரு மாதமும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையுமே பாதிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு வாடகை ஒரு பக்கம் இருந்தாலும் வாடகைக்கு சரிசமமாக மின் கட்டணங்களை செலுத்தக்கூடிய நிலைமைக்கு இன்று ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். புதிதாக எந்த ஒரு மின் திட்டங்களுக்கும் முதலீடுகள் செய்யாமல் அதற்கான திட்டங்களை பற்றி யோசிக்காமல் வெளி சந்தையிலிருந்து அதிகமான மின்சாரத்தை வாங்கி அதற்கும் அதிகமான விலையை கொடுத்து அத்தனையுமே இன்று நுகர்வோர்கள் தலையிலே இந்த அரசு சுமத்தி கொண்டிருக்கிறது. இன்று ஒவ்வொரு மாதமும் மின் கட்டணத்துக்கு சாதாரணமாக ஒரு குடும்பத்துக்கு 4000 வருது. இன்றைக்கு எல்லா வீடுகள்லையும் பார்த்துட்டீங்கன்னா 2 மடங்கு ஆயிருக்கு. நீங்கள் வந்து ஒரு 2000 கட்டுற வீட்டுக்கு 2500 வந்தால் கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஆனால் 2000 வர வீடுகளுக்கெல்லாம் இன்றைக்கி 4000 வருது. அதே போல் இதே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது நாங்கள் மாதம் மாதம் மின் கணக்கீட்டு செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கட்சியினுடைய ஒரு அவலமே என்னன்னு கேட்டால் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்னென்னவெல்லாம் அவர்கள் எதிர்த்தார்களோ என்ன சொன்னார்களோ அதற்கு முற்றிலும் மாற்றாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். திரு சீமான் அவர்கள் நன்றாக பேசக்கூடியவர். அவரோட பேச்சுக்கு எங்கிட்ட அர்த்தம் கேட்டிங்கன்னா அது எனக்கு சொல்கிறது கஷ்டம். இன்றைக்கி இந்த வசனம், நாளைக்கு அந்த வசனம், அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வரும். அவரே ஒரு கதை வசனகர்த்தாவில் ரொம்ப சிறப்பாக ஒரு படத்தில் வந்து படத்தை உருவாக்கக்கூடியவர். அதனால் அவருடைய கருத்துக்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாதுங்க. நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போதைய சூப்பர் ஸ்டார் வந்து விஜயா ரஜினியாங்கிற மாதிரி பெரிய விவாதம் ஏற்பட்டுருக்கு. அதாவது வசூல் ரீதியாக வந்து விஜய் அதிகமான படங்களை வந்து குவிப்பதால் ரஜினிக்கு வந்து இப்போ அவர் சூப்பர் ஸ்டார் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் ஸ்டார்னு யார் நினைக்கிறீங்க? எனக்கு சூப்பர் ஸ்டாருன்னா எனக்கு வேறு தாங்க சூப்பர் ஸ்டார். எனக்கு சினிமா நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் இல்லைங்க. இல்லை, அந்த பட்டம் ரஜினிக்காக கொடுக்கப்பட்டது, அவருக்காக வந்துட்டுருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நான் எப்படியும் பார்க்கலைங்க. இதில் எந்த கருத்தும் எனக்கு கிடையாது. என்எல்சி விவகாரத்தில் விவசாயிகள் வந்து பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு என்எல்சி விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு.
இதை சரியாக அமல்படுத்துவதற்கு என்எல்சி நிர்வாகமும் ஒத்துழைப்பு தருவதற்கு விவசாயிகளும் அதை ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க ஒரு அமௌண்ட் ஒன்று இழப்பீடு கேட்டிருக்காங்க, ஹைகோர்ட் ஒன்று சொல்லியிருக்கு, நிர்வாக தரப்பில் ஒன்று இருக்குது. ஆனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அனைத்து தரப்புமே மதிக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட நிலைப்பாடு.